Hi, hello, have a wonderful day to all. Welcome back to our PS channel. நாம் இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒயிட் சாஸ் பாஸ்தா எப்படி பண்றதுன்னா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. நான் அப்பதான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ ஒயிட் சாஸ் பாஸ்தா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னெல்லாம் பார்த்துடலாம். நான் இன்னைக்கு ஒரு கப் அளவு பாஸ்தா எடுத்துருக்கிறேன், அரை கப் அளவு மில்க் எடுத்துருக்கிறேன், கூடவே சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம், 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு எடுத்துருக்கிறேன், கொஞ்சமாக பெப்பர் பவுடர் எடுத்துருக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம பாஸ்தாவை வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு வெசில் சடத்தில் வச்சு கொஞ்சம் வாட்டர் ஊற்றி நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா, பாஸ்தா வந்து எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் கிடைக்கும், உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப் வேணுமோ அந்த மாதிரி ஷேப்பில் பாஸ்தா வாங்கிக்கலாம். இந்த பாஸ்தா ஆட் பண்ணதுக்கப்புறமா கூடவே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கணும். அப்போ தான் நமக்கு என்ன செய்யாது அப்படின்னா பாஸ்தா வெந்து வரும்போது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். இப்போ 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணுறேன், கூடவே தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து குக் ஆகிறதுக்கு ஒரு 6 to 7 மினிட்ஸ் ஆகும். பாஸ்தா நல்லா குக் ஆனதும் அதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 6 to 7 மினிட்ஸ் ஆயிடுச்சு, பாஸ்தா வெந்துருச்சான்னு பார்க்கலாம். பாருங்கள் பாஸ்தா நல்லாவே வெந்து வந்திருக்குது. இப்போ நம்ம இதை ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான சாஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்து அடுப்பில் வச்சுக்கோங்க. பேன் ஹீட் ஆனோடனே கீ அல்லது பட்டர் யூஸ் பண்ணி இது செய்யலாம். நான் இன்றைக்கி கீ யூஸ் பண்ணுறேன். கீ நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு 5 பல் பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம பூண்டு ஆட் பண்ணுறதுனால இந்த டிஷ்ஷுக்கு நல்லா ஃப்ளேவரும் கொடுக்கும். ப்ளஸ் இதை நம்ம சாப்பிடும்போது நமக்கு நெஞ்சரிச்சல் எதுவுமே வராது. இது ஹார்ட்டுக்கு ரொம்பவே நல்லது. இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை ஆகணும். இது ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற 2 டேபிள்ஸ்பூன் மைதா மாவு இதில் ஆட் பண்ணிக்கலாம். மைதா மாவு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது வந்து கீயோட ஃப்ரை ஆகும்போது ஒரு பிஸ்கட் ஃப்ளேவர் வரும். அந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எடுத்து வச்சுருக்கிற மில்கை இதில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் பிஸ்கட் ஃப்ளேவர் வந்துருச்சு. இப்போ இதில் நான் மில்கை ஆட் பண்ணுறேன். மில்கை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ தான் கட்டி இல்லாமல் நல்லா க்ரீமியாக வரும். இது பண்ணும்போது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் என்ன அப்படின்னா அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா அடி பிடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பாருங்கள் நல்லா க்ரீமியாக வந்திருக்குது. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா திக்காகிக்கிட்டே வருது. நம்ம அதில் மைதா மாவு ஆட் பண்ணிருக்கிறதுனால தான் பால் வந்து இவ்வளோ திக்னஸ் நமக்கு கிடைக்கிது. இப்போ நல்லா சாஸுக்கு தேவையான திக்னஸ் வந்துருச்சு. இந்த கன்சிஸ்டன்சி தான் கரெக்டானது. இப்போ நம்ம இதில் எடுத்து வச்சுருக்கிற சில்லி ஃப்ளேக்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். நமக்கு வந்து தேவையான அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற பெப்பர் பவுடரை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் சாஸ் வந்து நமக்கு சேம் லெவலில் காரம் ஆட் ஆகி சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நமக்கு தேவைன்னா சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஏற்கனவே பாஸ்தா குக் பண்ணும்போது சால்ட் ஆட் பண்ணோம். ஸோ பார்த்துட்டு தேவையான அளவுக்கு மட்டும் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது சாஸ் ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஏற்கனவே பாயில் பண்ணி வச்சுருக்கிற பாஸ்தாவை இப்போ இதில் ஆட் பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள் இப்போது பாஸ்தாவை ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு அந்த சாஸோட நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். பாருங்க இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணணும். வாவ், சூப்பராக ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. இது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் எங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.